ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பிப்ரவரி மாதம் நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தீங்க, பாஸ் பண்ணாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. ஓகேங்களா, ஏதோ சம் ப்ராப்ளமெல்லாம் என்ன இருக்கும், ரீஅப்பியர் வந்துருக்கும், அது ஃபெயில்னு வந்திருக்கும். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம் நீங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து நல்லா தான் பண்ணேன், நான் பாஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் எனக்கு வந்து ஃபெயில்னு வந்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்கள் என்ன செய்யலான்னா ரீவேலேஷன் வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ரீவேலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டைப் பண்ண பேப்பரோட ஸ்கேன் காப்பியை வாங்கி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது தான், ஸ்கேன் காப்பியை வாங்கி செக் பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், ரீவேலேஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும், செகண்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ இதில் ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் படிக்கிறேன், அப்படியே பாருங்கள். மறு மதிப்பீட்டு அறிவிக்கை 2023 பிப்ரவரி மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையினால் நடத்தப்பட்ட தட்டெழுத்து, சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுகளில் கலந்து கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலகங்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மறு மதிப்பீட்டுக்கான தேர்வு தாள் நகல் ஸ்கேன்டு காப்பி பெறுவதற்கு இணையதளத்தில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, என்ற லிங்கில் இணைய வழி மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், இது வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, tndtgtonline.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இன்டர்நெட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளம் வழியாக விடைத்தாள் நகல் பெற விரும்புபவர்களுக்கு முக்கிய தேதிகள். ஓகேங்களா, ஸ்கேன் காப்பி யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்குறதுக்கு சம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இணையதளம் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான தொடக்க தேதி 8/5/2023. ஓகேங்களா, என்றைக்கு வந்து இந்த ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்னா 8/5/2023, அதாவது கம்மிங் மண்டே. இணையதளம் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான கடைசி தேதி, ஓகே, என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 15/5/2023. ஓகேங்களா, 15/5/2023. ஸோ நீங்கள் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடணும், உங்களோட ஸ்கேன் காப்பி வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சரியா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், அதாவது யாருக்காச்சும் எனக்கு ஸ்கேன் காப்பி வேணும் சார், எனக்கு அப்ளை பண்ணி தருவீங்களானா கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். என்னோடய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அங்கே என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுது, எப்படி அப்ளை பண்ணணும், நான் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, சரி, ஓகே. அடுத்து முக்கிய அறிவுரைகள். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பதாரர் தங்களது பெயர், பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை தெளிவாக தாங்கள் ஏற்கனவே தேர்வின் போது விண்ணப்பம் செய்த விண்ணப்ப படிவத்தில் உள்ளது போன்று பிழையின்றி குறிப்பிட வேண்டும். ஓகேங்களா, ஏற்கனவே நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது உங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கும் இல்லையா, அதே கரெக்டான டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணும்போதும் கொடுக்கணும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு மற்றும் அதன் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். தவறான பாடப்பிரிவு மற்றும் நிலையை குறிப்பிடும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஓகேங்களா, உங்களோட சப்ஜெக்டும், சப்ஜெக்ட் என்ன கிரேடுன்றது தெளிவாக கொடுக்கணும், அதாவது இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் சீனியர், அந்த மாதிரி உங்களோட கிரேடு வந்து என்ன பண்ணுவோம், கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க. விடைத்தாள் நகல் கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒன்றிற்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க, ரெண்டுத்துக்குமே வந்து நான் அப்ளை பண்ணுவேன் சார் ஸ்கேன் காப்பிக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் தான் போடணும். ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு சப்ஜெக்ட்டும் போட முடியாது, தனித்தனி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபெயில் ஆனவங்க மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கிடையாது, பாஸ் பண்ணவங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம், ரீவேலேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா சார், என்னோடய சப்ஜெக்ட், என்னோடய பேப்பர் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன், நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பதாரர்கள் பாடம் ஒன்றுக்கு 150% முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் இணையதளத்தில் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே வழியாக செலுத்த வேண்டும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரீவேலேஷனுக்கும் ஸ்கேன் காப்பிக்கும் இன்டர்நெட் பேமெண்ட்டே கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் பேமெண்ட்டே. இதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு டிடி எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து அது ஒரு பாடத்துக்கு 150 ரூபா, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 150 ரூபா தான், அதை நீங்கள் ஆன்லைன் வழியாக கட்டிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மறு மதிப்பீட்டுக்காக விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், எனக்கு ஸ்கேன் காப்பியே வேணாம் சார், நான் டைரெக்டாக ரீவேலேஷன் போகிறேன் அப்படின்னா உங்களால் போட முடியாது. என்ன பண்ணியாகணும், நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்கேன் காப்பி வாங்காமல் ரீவேலேஷன் மட்டும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து
மறு மதிப்பீட்டுக்கான அட்டவணை மற்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் இயக்கக இணையதளத்தில் வெளியிடப்படும். ஓகேங்களா? ரீவேலேஷனுக்கான டேட் அப்புறம் ரிசல்ட் என்றைக்கு வரும்ன்ற டேட்லாம் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க, கம்மிங் டேஸில் வந்து அவங்க இன்டர்நெட் அவங்களோட வெப்சைட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இணையதளம் வழியாக விண்ணப்பிக்காமல் பழைய விண்ணப்பம் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு பழைய ஃபார்மேட் இருக்குது சார், அதை யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நியூவாக என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்க, இன்டர்நெட்டில் தான் அப்ளை பண்ணும், அது 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பழைய மெத்தட் மேலே நான் டிடி எடுக்கிறேன், அதை பண்ணுறது இதை அதெல்லாம் எதுவும் செய்யாதுங்க. ஓகேவா? என்ன ப்ரொசீஜர், வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும், வெப்சைட்லேயே பேமெண்ட் பே பண்ணணும், எந்த அப்ளிகேஷனும் அவங்களுக்கு அனுபவம் அவசியமும் கிடையாது. ஓகே, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தரீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்ளை பண்ண தரேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூ கிடச்சிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.